வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கிறது வந்துட்டு திருமதி கண்ணகி அவர்கள். அவங்க வந்துட்டு சேலையூர் அப்படின்ற சென்னையில் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மூலிகை ரிலேட்டட் விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக செய்கிறதாக கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அவங்க வந்துட்டு ஒரு 100 வகையான மூலிகைகளை வந்துட்டு சேகரித்து வச்சு அதை வளர்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். இப்போ அந்த ஆர்வம் அவங்களுக்கு எப்படி வந்தது, அந்த ஆர்வத்திலேருந்து அப்படியே மக்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் அது ஒரு தொழில் முனைவராக அவங்க மாறினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கிறது. இப்போ நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் சந்திக்கலாம். உங்களுக்கு தான் கால் பண்ணுறேன். வாங்க வாங்க உட்காருங்க, பின்னாடி உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கள் மேடம், இந்த ஆர்வம் எப்படி வந்தது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலையில் தான் என்னோடய சொந்த ஊர். ஓகே. பிறந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் நான் வந்து நான் மூலிகை கூட தான் வாழ்ந்தேன், மூலிகை கூட தான் இருந்தேன். ஓகே. ஆனால் அதை பற்றி எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது, அது சாதாரண செடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் போயிட்டு நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட எனக்கு இந்த ஆர்வம்லாம் கிடையாது. ஓகே. ஒரு நாள் எனக்கு ஒரு 6 மாதமாக குதிகால் வலி, குதிகால் வலியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது தான். ஓகே. அப்போ வந்து எனக்கு என்னாச்சுன்னா, இந்த ஒரு நாள் வந்து நான் வந்து ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நொச்சி எல்லாம் அப்போ வந்து நொச்சியை பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த குதிகால் வலி சரியாகும் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் அந்த நொச்சியை பற்றி அப்புறம் தேட ஆரம்பித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த நொச்சியை வந்து பயன்படுத்தினேன். ஓகே. ஆனால் 6 மாதமாக இருந்த பிரச்சனை எனக்கு ரெண்டு வாட்டி போட்டதுலேயே சரியாயிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் தான் அதை தேட ஆரம்பித்தேன். எனக்கு எவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எத்தனையோ வியாதிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வியாதியே வந்து நமக்கு இப்படி சரியாகும் போது எத்தனையோ வியாதிகள் இருக்குது, அதுக்கு ஏன் மூலி இருக்காது அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சு. ஆனால் எல்லாமே வந்து எனக்கு எளிய அவ்வளோ இதுவாக கிடைக்கல, சீக்கிரத்தில் கிடைக்கல. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மூலிகையை தேடி அப்புறம் எனக்கு நிறைய அரிய வகை மூலிகைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு.
அப்புறம் அதை பற்றி நிறைய சித்தர்கள் புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிராக்கள் மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மூலிகையை பற்றி படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிட்டு, ஒரு மூலிகை என் கைக்கு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய சொத்து அந்த மாதிரி நினைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இதெல்லாம் பாதுகாக்கணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையுமே நான் வந்து தேடி 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 அலைஞ்சி அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு வரலை. ஆனால் முயற்சி செஞ்சேன், கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் கிடைக்குங்கிறது. அது நான் வந்து முயற்சி செய்யும் போது எனக்கு ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுடைய தோட்டத்தில் எவ்வளோ மூலிகை இருக்கு மேம்? அது வந்து 100 மூலிகை, 100 மேலேயே இருக்கு. ஆனால் ஒரு சில மூலிகைகள் வரும், அப்பப்போ போயிடும், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து முக்கியமான மூலிகைகள் வீட்டில் இருக்கு எல்லாமே. ஓகே, இதெல்லாம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து கஷ்டம்லாம் சொல்லக்கூடாது. கஷ்டம்னு சொல்லிட்டா நம்ம சொன்னோம்னா நம்மக்கிட்ட அந்த எதுவுமே இருக்காது. ஓகே, இது ஆர்வமும் அந்த ஒரு இதுவும் இருந்தால், இன்வால்மெண்ட்டும் இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து மூலிகை நம்ம கைக்கு வரும். இதுக்கு நம்ம வந்து இப்போ காய்கறிகள் மாதிரிலாம் பராமரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரண சூழ்நிலைகளில் வரக்கூடியதான் எல்லாமே வந்து நம்ம வெப்பமண்டல பூமிங்கிறதுனால இது எல்லாமே வெப்பம் சார்ந்த பகுதிகளில் தான் இது வரக்கூடியது. அதனால் எல்லா இடத்துலையும் வளரக்கூடியதான். அதனால் வந்து இதெல்லாம் பராமரிக்கிறது ரொம்ப. இப்போ இந்த மூலிகை வாங்குறதுக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருப்பீங்க? கொல்லிமலை போயிருக்கேன், சதுரகிரி போயிருக்கோம், அப்புறம் வால்பாறை பக்கம் போயிருக்கோம், மார்த்தாண்டம் போயிருக்கோம். ஓகே, நிறைய மலைகள்ல எல்லாம் போயிட்டு தேடி அலைஞ்சி மூலிகையை நம்ம கலெக்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எழுதி கிடையாது. ஆனால் இதை ஒவ்வொருத்தரும் வந்து இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பல 100 வியாதிகள், பல 1000 வியாதிகள் சரியாகும். ஓஹோ, ஓகே மேடம். இப்போ வந்து இந்த மூலிகை வந்து உங்ககிட்ட வாங்குறதுக்கு ரெகுலராக வருவாங்களா? ஆ, வருவாங்க. அதை தெரிஞ்சு ஆர்வம் உள்ளவங்கள்ட்ட தான், இப்போ எல்லாருக்கும் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அதை தெரிஞ்சு நிறைய பேர் தேடி வருவாங்க. இதை வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய செலவு பண்ணி தேடி கிடைக்கல மேடம், உங்கள்கிட்ட இவ்வளோ இதுவாக இருக்குது, அதனால் வந்து அவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு மூலிகையுமே வந்து தேடி கண்டுபிடிக்க தேடிக்கிட்டு வர்றவங்களுக்கு தான் கொடுக்குறது. ஓகே மேடம், இப்போ வந்து நீங்கள் இந்த மூலிகையெல்லாம் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஒரு 100 வச்சுருக்கீங்க. அதில் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, இல்லை இதெல்லாம் ரொம்ப அபூர்வமானதுன்னு நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்க? ஒரு 5 சொல்லுங்களேன் பார்க்கலாம். தொழுகண்ணி இருக்கு, ஓகே, வெள்ளை தூதுவளை, ஓகே, சிவப்பு கற்றாழை, ஓகே, ஜோதி விருட்சம், ஓகே, வந்து இது ஜவ்வாது மரம். சரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், லைட்டாக ஒரு 2 வரி சொல்லுங்களேன். அதாவது வெள்ளை தூதுவளைங்கிறது வந்து நார்மலாக தூதுவளை வந்து நீல கலரில் இருக்கும். சரி, ஆனால் இந்த வெள்ளை தூதுவளைங்க ரொம்ப அரிதுன்னு அறியுது. ஓகே, கிடைக்கிறது வந்து சித்தர்கள் பாடல்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, அந்த தூதுவளையை பார்க்கறது சித்தர்கள் அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தூதுவளையை வந்து நம்ம சாதாரண தூதுவளை வந்து 1 பவர்னா இது வந்து 100 அதோட மருத்துவத்தன்மை அதிகம். எப்படி வந்து இப்போ தூதுவளை வந்து சாப்பிட்டோம்னா சளியை வந்து தொண்டை வழியாக வாய் வழி அப்படின்னு வரும். ஓகே, ஆனால் இந்த தூதுவளையை சாப்பிடும்போது நம்ம கஷ்டம் இல்லாமல் நம்மளோட மலம் வழியாக வெளியில் வரக்கூடியது. அதனால் வந்து எவ்வளோ பேர்பட்ட சளியை கூட அதை கரைச்சி வெளியில் தள்ளிவிடும். அவ்வளோ ஒரு அற்புதமானது, ஒரு காயக்கற்பு மூலிகைன்னு சொல்லலாம். வள்ளலாரோட ஞான மூலிகை வெள்ளை தூதுவளை. ஓகே மேடம், வேறு மூலிகையை பற்றி சொல்லுங்கள். 2-3 இருக்குது. சங்கு நாராயண சஞ்சீவி, ஓகே, அது வந்து ஒரு சஞ்சீவி மூலிகை. சங்கு நாராயண சஞ்சீவி எதனால் பேர் வந்தால், நான் அந்த இலை வந்து வளம்புரி சங்கு மாதிரியே இருக்கும் பார்க்க, ரொம்ப அபூர்வமாக இருக்கும், ரொம்ப அழகாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் 3 வகை இருக்குது, கிட்ட 2 வகை இருக்குது. வெள்ளை பூ பூக்கிறது ஒன்று, சிவப்பு பூ பூக்கிறது ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த நாராயண சஞ்சீவி வந்து இதய நோய்க்கு அருமையான மருந்து. ஓகே, வந்து அந்த பத்தியத்தோடு அந்த பக்குவத்தோடு சாப்பிட்டோம்னா இதய நோயை நம்மள்ட்ட அண்டாது. ஏற்பட்ட ஒரு நாராயண சஞ்சீவி ரொம்ப அருமையான. ஓகே, அது ஜோதி விருட்சம். ஓகே, ஜோதி விருட்சங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து அதுலேயும் 3 வகை இருக்குங்கிறாங்க. அடர்ந்த காடுகள்லாம் பெரிய பெரிய வனங்களில் மட்டும்தான் இருக்கும், அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதை தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு இது தெய்வ கடாட்சம் மூலியமாக அது கிடச்சி சித்தர்களோட அனுகிரகத்தால் கிடச்சிது. அந்த மூலிகை பார்த்திங்கனாக்கா அதோட 3 வகை இருக்குதுன்னு சொன்னால், ஒன்று வந்து அதோட இலை வந்து பின்பக்கம் வந்து வெல்வெட் கலரில், ஓகே, அது வந்து காற்றுல வந்து அசையும் போது அந்த அப்படியே ஒரு மாதிரி தக தகன்னு ஜொலிக்கும், அதுதான் அது வந்து ஜோதி விருஷம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த அதாவது கோரக்கரோட மலை வாகனம் அப்படிங்கிற நூலில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த மரம் தண்டு பகுதியில் வந்து பட்டை, ஒரு 10 வருஷத்து மரத்தில் இந்த பட்டை வெடிக்கும் போது உள்ளேருந்து வர்ற அந்த பிசின் தான் வெள்ளி மாதிரி இருக்கும். அது ராத்திரியில் பார்க்கும்போது அந்த ஒரு மினுமினுப்பு தன்மை இருக்கிறதுனால அதுவும் ஜோதி விருஷம். அதான் அதுதான் வந்து உண்மையான ஜோதி விருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேடம், இப்போது இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 4-5 சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் வந்துட்டு அதோட வேல்யூலாம் எப்படின்னு சொல்லலாமா? வேல்யூலாம் மிகப்பெரிய அளப்பரிய முடியாது. ஏன்னா அவன் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு கைக்கு கிடைச்ச ஒவ்வொரு மூலிகையுமே, நான் வந்து சாதா சின்ன மூலிகையாக இருந்தாலும் பெரிய அரிய வகை மூலிகையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம கைக்கு வரதுன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். மூலிகை வந்து எல்லார் கைக்கும் வருமானம் தெரியாது, ஆர்வம் இருந்தால் வரும் கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த மூலிகைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்பிக்கையை பயன்படுத்தினோம்னா மிகப்பெரிய ஒரு
இதை சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்ம நோய் நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோய்களுமே குணப்படுத்தக்கூடியது. உங்கள் வீட்டில் இது சப்போர்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க? எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே இதுக்கு ஆதரவு. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைனா கண்டிப்பாக நான் அதை செய்ய முடியாது. என்னோடய கணவர் ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அவர் எதில் ஒர்க் பண்ணியிருக்காரு? அவங்க அந்த இதுக்கு முன்னாடி இந்திய விமானப்படையில் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணாங்க, இப்போ இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மூலிகையை வந்து வளர்க்குறீங்க, இப்போ அடுத்த கட்டத்தை இது நீங்கள் எப்படி நகர்த்திட்டு கொண்டு போயிருக்கீங்க? இன்னும் நிறைய இருக்குது, இது வந்து கொஞ்சம் தான் நான் வச்சுருக்கேன். ஓகே. நிறைய எனக்கு கண்டுக்காகப்படாத மூலிகைலாம் எத்தனையோ இருக்குது, மறைந்து போன மூலிகைலாம் இருக்குது, அதை திருப்ப கொண்டு வரணும். அதை வந்து அதுக்காக பழைய வைத்தியர்கள்லாம் இருக்காங்க. ஓகே. அதாவது 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அவங்கள தேடி போய் அந்த புத்தகத்தில் சித்தர்களோட புத்தகத்தில் உள்ள அந்த நூல்களில் உள்ள என்னென்ன மூலிகைலாம் மறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கேன். அதில் வந்து கருங்காந்தல்ங்கிற மூலிகை ரொம்ப முக்கியமான மூலிகை, அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிரும். ஓகே. அதுவும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை தேடி அதுக்கு உண்டான இது என் கைக்கு வரும்போது கண்டிப்பாக வந்துடும். ஓகே மேடம். இப்போ நீங்கள் நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து எனக்கு யூஸ் ஆன விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கும் போய் சேரணும், அதுக்காக சில விஷயங்கள் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படி சொன்னீங்க, அது என்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க. ஆமாம், அது வந்து இப்போ மூலிகைகளை மட்டும் கொடுத்தா இதுவாகாதுங்கிறதுக்காக அதை சார்ந்த பொருட்கள் தயாரிச்சுட்டு. ஓகே. அதை வந்து என்னன்னா சித்தர்கள் நூல்கள் வந்து மூட்டு வழினா என்ன, அந்த வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன அப்படிங்கிறதுனால அந்த எந்தெந்த இலைகளை போட்டு பயன்படுத்தினா அந்த மூட்டு வலி தீரும் வாதம் தீரும் அப்படிங்கிறதுக்கு படித்ததுனால அந்த மூலிகைகளையும் வளர்த்து அது மூலயமா எண்ணெய்கள் தயாரிச்சுக்கிட்டு மூட்டு வலி தைலம். ஓஹோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்துக்கு போடுற மங்கு பவுடரு எல்லாமே மூலிகை தான், இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. இது என்ன பேரில் வச்சு செஞ்சுட்டு? ஸ்ரீ சாய் ஹெர்பல் அப்படிங்கிற பேர். ஸ்ரீ சாய் ஹெர்பலில் ஒரு 5 ப்ராடக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ப்ராடக்ட் பண்ணிட்டு. ஓகே. ஏன்னா அந்த மூலிகையை மட்டும் இது பண்ணாமல் அதை சார்ந்த பொருட்கள் தயார். இந்த மூலிகை வந்து உங்ககிட்ட விளையிறத வச்சு நீங்கள் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஆமாம். ஓகே, வெரி குட். இப்போ அதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் நல்லா இருக்குது, நிறைய பேர் பயன்படுத்திட்டு அதில் தழுதாழை, இந்த மூட்டு வலிக்கு முக்கியமான மருந்து தழுதாழை. ஓகே. சித்தர்களுக்கு பதார்த்த குணபாடத்தில் தழுதாழைங்கிறது 84 வாதத்துக்கும் ஒரே இலைனா அந்த தழுதாழை, அதை தான் அது முக்கியமான மூலிகையாக பயன்படுத்துகிறேன். ஓகே மேடம். வேறு ஏதாவது நீங்கள் இந்த மூலிகை ரிலேட்டடாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கிளாஸ் எடுப்பீங்களா? என்ன மாதிரி? இந்த மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து வந்தாக்கா இந்த மூலிகைகள் பற்றி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது என்னோடய ஆர்வம். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இது என்னோட போயிடக்கூடாது, நிறைய பேர் இதை கற்றுக்கணும், நிறைய மக்கள் வந்து இதை பயன்படுத்தணும். கற்றுக்கிறது மட்டும் அதை பயன்படுத்தணும், அதை வந்து என்ன நோய்க்கு மருந்துங்கிறது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதை மருந்தாக பயன்படுத்தணும். அதுவும் இல்லாமல் அதை வளர்க்கணும், அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்கூல் காலேஜெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே. எஸ்ஐடி காலேஜ். ஓகே. செமினார் எடுப்பீங்க? ஓகே. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நம்ம இது கந்தன் சாவடியில் ஸ்கூல்லாம் கூட போய் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் மேடம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் தொடர்பு கொள்ளணும்? 7299549068. கொஞ்சம் மெல்ல சொல்லுங்கள். 7299549068. ஓகே மேடம். ஸோ உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க? அவங்க என்ன சந்தேகம் கேட்டாலும் நம்ம சொல்லலாம். அவசியம் மேடம். ரொம்ப சந்தோஷம், இது வரைக்கும் நீங்கள் எங்களோட உங்களுடைய என்ன சொல்கிற அனுபவங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்டிருப்பீங்க, மேடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வத்தோடு கடந்த 6 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் ஒரு 3 வருஷமாக இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாகவே அதை க்ரியேட் பண்ணி மக்களுக்கும் போய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க சொல்லாதது நானே சொல்கிறேன். ரீசன் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ ரொம்ப விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்வியூன்னு வர்றப்போ எல்லாம் மறந்துடும், அதனால் வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதில் ரொம்ப சந்தோஷம். மேடங்கிட்டே நீங்கள் ரொம்ப விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதில் நீங்கள். நண்பர்களே, இப்போ வந்து கண்ணகி மேடம் வந்துட்டு அவங்க எப்படி அந்த மூலிகை செடி வளர்க்க ஆர்வம் கிடைச்சது, அப்புறம் எப்படி அவங்க தொழில் முனைவராக மாறினாங்க அப்படின்றத அவங்க அங்கே சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த மாதிரி வெளியே போய் ஷூட் பண்ணி ஒன்று போடுறது இந்த யூடியூப் சேனலில் பிஸ்னஸுக்காக. இனி வரக்கூடிய நாட்களையும் இந்த மாதிரி வந்து தொழில் முனைவரை தேடி போய் பல வீடியோக்கள் வரப்போகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே ஒரு தொழில் முனைவராக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்ததுன்னா அவசியம் எனக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு 8667567199. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறனால, இப்போ இனிஷியல் டேஸில் நீங்கள் சொன்ன உடனே எங்கள் ஓரளவுக்கு வந்து பண்ண முடிகிற இடம் வந்து சென்னை தான். ஸோ வேறு ஊருக்குன்னா நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கிறது. ஸோ அது பாசிபிள் இருந்ததுன்னா அவசியம் நாங்கள் அதையும் செய்வோம், அதில் நோ டவுட்.
ஸோ வரக்கூடிய காலங்களில் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அவசியம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அங்கே எழுதுங்க. அப்புறம் இந்த வீடியோ சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் வந்து அந்த ஒரு பெல் பட்டன் இருக்க பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேரும் அப்படின்றக்காக தான். ஓகேங்களா? அவசியம் விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். இனிமேல் அடிக்கடி வீடியோக்கள் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்ஜாய்.